விரைவு செய்திகள் தமிழகத்தில் மழைக்காலத்திற்கு பின்னர் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை ஆய்வு செய்தார். வாகன நிறுத்தம் இடத்துடன் கூடிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடியில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்கவும் பாதாள சாக்கடை திட்டம் போன்றவற்றை விரைந்து முடிப்பதற்காகவும் இந்த ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரே தவணையாக 168 கோடி ரூபாய் மானியம் வழங்கியது தமிழக அரசுதான் என்று மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட தொழில் மையம் மற்றும் சிட்கோ திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் ரகுபதி, அன்பரசன், மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பின்னர் அமைச்சர் அன்பரசன் பேசியபோது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு பணிகள் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனைத்து கட்டுமான பணிகளும் இன்னும் 9 மாதத்திற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் அஞ்சலி நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட பிஜேபி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஈரோட்டில் பிஜேபி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சரஸ்வதி, விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ், மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஆடி 18 தேதி மாவட்ட அளவில் தீரன் சின்னமலையின் நினைவு வாரமாக மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. கைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க காதிக்கு வழங்கியது போல் கைத்தறி துணிகளுக்கு முழுமையாக ஜிஎஸ்டி வரியை நீக்குவதற்கு மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜிஎஸ்டி அமல்படுத்தியதற்கு பிறகு கைத்தறி துணியின் மூலப்பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. இதனால் மேல் துணிகள், விசைத்தறி துணிகளுக்கு ஈடாக கைத்தறி துணிகளால் போட்டியிட முடியாமல் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நெசவாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே கைத்தறி துணிகளுக்கு ஜிஎஸ்டி வரியை நீக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்து மத கடவுள்கள், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இழிவாக பேசிய ஜார்ஜ் பொன்னையாவை கண்டித்து பிஜேபி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் விஜய் ஆனந்த் தலைமையிலும் மதுவந்தி முன்னிலையிலும் பிஜேபி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஜார்ஜ் பொன்னையாவை மதுரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் இரவு நேர விமான போக்குவரத்து சேவை தொடங்கியது. ஜம்முவிலிருந்து தில்லி வரையிலான முதல் இரவு நேர விமான போக்குவரத்தை ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேற்றிரவு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் இந்த சேவையின் மூலம் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்றார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தலைநகர் தில்லி மட்டுமல்லாமல் நாடு முழுவதற்கும் தங்கு தடையின்றி பயணம் மேற்கொள்ள இது வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.